ஃபைட் ஒரு ஃபைட் காலேஜ் கிராஸ் ரோட் தான் சொன்ன மாதிரி வந்து டீம் ஹாக்ஸ் இறங்கி இருக்காங்க ஒரு ஸ்டார்டிங்ல ஒரு ஃபைட் ஆப்போசிட் வந்து சோல் லீடர்னு நினைக்கிறேன் டீம் நம்பர் 8 சோ அவங்க தான் இப்போதைக்கு வந்து கில் லீடரா இருக்காங்க சமயா கில் எடுத்து இருக்காங்க அந்த பேர் பாத்தீனா வந்து இதுவா புஷ்யா மாதிரி தான் போயிட்டு இருக்காரு நல்ல அடி வாங்குறாரு ரெண்டு டீம் கிட்ட வெரி தனமான ஃபைட் போயிட்டு இருக்குது டீம் நம்பர் 8 ஆப்போசிட்ல டீம் நம்பர் 11 LOC வாரியர்ஸ் LOC ஃப்ரீக்கு தான் அடிச்சிட்டு இருக்காரு LOC வாரியர் गाइस ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி LOC வாரியர்ஸ் பாத்தீனா வந்து கில் எடுத்துட்டு இருக்காங்க வெறித்தனமா இவங்க காக் டீம் வந்து ஹெல்மெட் ஐடுவாங்க நினைக்கிறேன் இல்ல பா அலோன் ஹாக் மட்டும் பேக் அடிச்சிட்டாரு நியூ கில் லீடர் பாத்தீனா வந்து இப்போதைக்கு LOC வாரியர்ஸா இருக்காங்க LOC வாரியர்ஸ்ல ரெண்டு பேர் தான் இருக்காங்க ரெண்டு பேர் அண்ட் ஒருத்தர் வந்து இவங்க ஹாக்ஸ் டீம் வந்து ஓகே சோ LOC ஆமா ஒரு ஹாக்ஸ் டீம்ல வந்து ஒருத்தர் வந்து பேக் அடிச்சிட்டாரு அவர் மட்டும் பின்னாடி போயிட்டு இருக்காரு அண்ட் டீம் நம்பர் 2 பார்க்கலாம் டீம் நம்பர் 2 மவுண்ட் இல்ல ஆள் இருக்காங்க சோ ஃபாக்ஸ் க்ரூ போன மேட்ச் பூயா அடிச்ச டாமினேட்டர்ஸ் இருக்காங்க டாமினேட்டர்ஸ்ல மூணு பேர் தான் உள்ள வந்திருக்காங்க போல இருக்கு யார் உள்ள வந்து உள்ள வரலையான்னு தெரியல அண்ட் இங்க 4G ல பாத்தீங்கன்னா வந்து டீம் நம்பர் 4 இருக்காங்க டிஜிபி ஆர்மி மேலேயே டெவிலம்டி இஸ்போர்ட்ஸ் சீரியஸ்லி இது என்ன புது ஸ்ட்ராட்டஜின்னு தெரியல ஒவ்வொரு மேட்சும் பாத்தீங்கன்னா வந்து அவங்க தனித்தனி தான் இருக்கிறாங்க உங்களால பார்க்க முடியும் இந்த ப்ளூ கலர் பாத்தீங்கன்னா வந்து அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு இருக்குது சோ கண்டிப்பா உங்களால பார்க்க முடியும் ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னு தெரியல தனித்தனியா டிஜிபி பாய்ஸ் கான் மேட் தான் அது ஐஜிபிஎல் டீம் ஐஜிபிஎல் டீம் பிரேசில் எல்லாம் எப்பயுமே மிடில் பிரேசில் தான் இறங்குவாங்க அதே இடத்துல தான் அவங்க ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ டீம் நம்பர் 10 பார்த்தீங்க அப்படின்னா சோலீட்டர்ஸ் பார்க்கலாம் லம்பர் மில்ல வந்து ரெண்டு பேர் இருக்காங்க அந்த ரெண்டு பேர் வந்து எந்த சைடு ஆத்துக்கு இந்த சைடு இருக்காங்க அண்ட் எல்ஓசி வாரியர்ஸ் ரெண்டே ரெண்டு பேர் மட்டும் தான் மிச்சம் பட் இருந்தாலும் வந்து அவங்க இவங்க கில் லீடர் பொசிஷனை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் ஒரு ஃபைட் போயிட்டு இருக்கு டிஜிபி ஜோக்கர் டிஜிபி ஆர்மி கிட்ட ஒரு ஃபைட் போயிட்டு இருக்கு டீம் நம்பர் 4 டீம் நம்பர் 4 கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து ஃபைட் போயிட்டு இருக்குது நம்மளால பார்க்க முடியும் ஆப்போசிட்ல வந்து டெவிலம்டி இஸ்போர்ட்ஸ்ல ஒரே ஒருத்தர் ரைடர் மட்டும் தான் மிச்சம் இருக்கிறாரு டி ரைடர் நாட் 7 ஸோ எவ்வளோ நேரம் அவரால் தனியாக ஹோல்ட் பண்ண அப்படின்னு தெரியல பட் பார்த்தீங்கன்னா பின்னாடியிலேருந்து வந்து அவங்க அவங்களோட டீம்மேட்ஸ் வந்து ஒரு பேக் ஸ்டாப்புக்கு வந்துட்டு இருக்காங்க ஸோ இதுதான் வந்து அந்த ஸ்ட்ராட்டஜின்னு நினைக்கிறேன் ஒருத்தர் வந்து ஃபைட் எடுத்து அதில் வந்து கொஞ்சம் எங்கே கொஞ்சம் நேரம் எங்கேஜாக வைக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து பின்னாடிலேருந்து அவங்க டீம் வந்து அடிக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ பீஸ்ட்டை நாக் பண்ணியிருக்காரு ஓ மை காட் ரைடர் நாட் 7 பார்த்தீங்கன்னா பீஸ்ட்டை நாக் பண்ணியிருக்காரு டிஜிபி பீஸ்டில் அவர் மட்டும் தான் மிச்சம் இருக்காரு ஜோக்கர் அண்ட் எல்லாருமே கில் எடுத்துருக்காங்க உண்மையிலேயே வந்து இந்த இந்த மேட்ச் தான் அந்த கை கொடுத்த மேட்ச் அப்படின்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு கை கொடுத்துருக்குது வெறித்தனமாக பண்ணியிருக்காங்க இவங்க டெவிலம்டி இஸ்போர்ட்ஸ் மூணு கில் எடுத்திருக்காங்க டிஜிபி ஆர்மி மூணு பேர் ஹெல்மெட் ஆயிருக்காங்க ஒரே ஒருத்தர் ஃப்ரீக் மட்டும் பேக் அடிச்சிட்டு இருக்காரு அவர் மட்டும் சர்வே பண்ணி ஆகணும் அவங்க டீமில் அண்ட் பிரேசிலியாவில் எந்த ஃபைட்டுமே போகல நம்மளால் பார்க்க முடியுது ஐஜிபிஎல் டீம் வந்து அந்த இடத்துல ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி டார்க் சோல்ஸ் வந்து எப்பயுமே மெயின் பிரேசிலியாவில் ஏறுறாங்க அந்த இடத்துல ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க வேறு லெவல்ப்பா எல்ஓசி வாரியர்ஸ் ரெண்டு பேர் தனியாக சர்வே பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஏர்ட்ராப் விழுந்துருக்குது ஃபர்ஸ்ட் ஏர்ட்ராப்பில் ஏடபிள்யூஎம் இருக்குது ஏடபிள்யூஎம் அண்ட் லெவல் 4 வெஸ்ட்டு ஸோ லெவல் 4 வெஸ்ட்டு டெஃபினட்டாக வந்து யாருக்காவது ஒருத்தர் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஃபீல்ட்ஸில் தான் அது கிடக்குது ஃபீல்ட்ஸில் கிடக்குது ஃபர்ஸ்ட் ஏர்ட்ராப்பு ஸோ யாராவது எடுப்பாங்களா அதை பார்த்தீங்கன்னா வந்து பக்கத்தில் யாருமே இல்லை கை சீரியஸ்லி யாருமே இல்லை ஸோ மேபி மோத் ஹவுஸில் இருக்க டீம் வந்து வெளியில் வந்தால் வாய்ப்புகள் இருக்குது மோத் ஹவுஸில் இருக்க டீமு பட் தெரியல ஐ மீன் மோத் ஹவுஸில் பார்த்தது சாரி மேக்ஸிமி சாரி அது வந்து ஆமாம் மோத் ஹவுஸ் தான் டீம் பட் 12 அதாவது டீம் பேண்டாஸ் தான் ஸோ அதுலேயே தான் வந்துட்டு இருக்காங்க உள்ள வந்துட்டு இருக்காங்க ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா மார்பிள் ஒர்க்ஸை சுது பண்ணி போட்டிருக்காங்க ஜோனு ஃபுல்லாக மார்பிள் ஒர்க்ஸ் மட்டும் தான் இருக்குது மார்பிள் ஒர்க்ஸ் குவாரி அண்ட் பிரேசிலியா இருக்குது ஸ்டில் பிரேசிலியா இருக்குது பிரேசிலியாவில் முடியுமா அப்படிங்கிற ஹோப் வந்து எனக்கு சத்தியமாக இப்போ போயிடுச்சு ஏன்னா பிரேசிலியாவில் முடியாது வாய்ப்பு இல்லை அண்ட் நிறையா டீம்ஸ் வந்து பக்கத்து பக்கத்தில் வந்துட்டு இருக்காங்க எல்ஓசி டீம் வந்து ஓப்பனில் அப்படியே பிரிட்ஜில் உள்ள போயிட்டு இருக்காங்க ஜோனுக்குள்ள போயிட்டு இருக்காங்க எந்த இடத்த யார் யார் வந்து இது கவர் எடுத்து உட்கார போகிறாங்க அப்படின்னு தெரியல ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஐலாண்ட் மட்டும் தான் இருக்கிறதுனால வந்து அந்த இடத்துல நிறையா ஹவுசஸ் கிடையாது நிறைய ஓப்பன் ஸ்பேசஸ் தான் நிறையா இருக்குது மார்பிள் ஒர்க் சைடு ஸோ அந்த ஓப்பன் ஸ்பேஸில் வந்து எப்படி வந்து ஹோல்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஃபஸ்ட் ஜோன் வந்து டார்க் சோல்ஸ்க்கு பிரச்சனை இல்லை ஏன்னா அவங்க பிரேசிலியாவில் தான் இருக்காங்க பிரேசிலியாவில் இந்த ஜோன் இருக்குது அடுத்த ஜோன் வந்து பிரேசிலியா வருமா அப்படிங்கிறது தெரியல ஸோ நீங்கள் பார்க்கலாம் டீம் நம்பர் 8 அவர் அப்படியே உட்காந்துருக்காரு நம்ம இவங்க டீமில் ஓமே காட் இருந்தாலும் அடிக்கிறாரு கைஸ் ஒருத்தர் கில் எடுக்க முடியுமா அப்படிங்கிறது அடிச்சாரான்னு தெரியல ஏன் அடிச்சாருந்தில்ல ஹாக்ஸ் டீமில் அவர் மட்டும் தான் மிச்சம் இருக்கிறாரு ஓ மை காட் ஒரு பெரிய தப்பு பண்ணியிருக்காரு சோலோ சரியோர் வந்து நாலு பேர் இருக்காங்க நாலு பேர் அடிச்சிருக்காரு அவர் கண்டிப்பாக ஒரு பொசிஷனாவது ஹோல்ட் பண்ணியிருக்கலாம் ஏன் அடிச்சார் அப்படின்னு சத்தியமான தெரியல ஒரு பெரிய தப்பு பண்ணியிருக்கானு தான் நினைக்கிறேன் ஸோ விடுவாங்களான்னு தெரியல அவங்களுக்கான தெரியாது எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது பண்ணல கைஸ் போயிட்டாங்க ஸோ மேபி ஜோனுக்குள்ளே தானே வரணும் விடு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன் ஜோனுக்குள்ளே தான் வரணும் விடு பார்த்துக்கலான்ட்டு போகிறாங்க டெஃபினட்டாக அண்ட் இவங்க பிஜிஎம் டீம் வந்து அந்த சைடு போயிட்டு இருக்காங்க உங்களால் பார்க்கலாம் டேஞ்சர் ஜோன் வந்து யாருமே இல்லாத ரெண்டாயிரம் டீம் பட் 2 மட்டும் தான் இருக்காங்க டேஞ்சர் ஜோனில் ஸோ அவங்க இருக்கிறதா டேஞ்சர் ஜோன் விழுந்திருக்குது ஒரு சேஃபான டேஞ்சர் ஜோன் தான் வேறு யாருக்கும் வந்து எந்த பாதிப்பும் இல்லை 3 அதாவது டாமினேட்டர்ஸ் டீம் வந்து அந்த பிரிட்ஜ் கிட்ட தான் இருக்கிறாங்க டீம் நம்பர் 5 பார்த்தீங்க அப்படின்னா வந்து வேறு யாருமே இல்லை என்பி பாய்சன் டீம் பிரேசிலியா உள்ள வந்துட்டு இருக்காங்க ஸோ பிரேசிலியாவில் இந்த இடத்துல ஜோன் இருக்குது இங்கே ஹோல்ட் பண்ண போகிறாங்களா இல்லை இன்னும் உள்ள போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு தெரியல ஜோன் செக் பண்ணியிருந்தாங்கன்னா அடுத்த ஜோன் எங்கே வருது அப்படின்னு தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு ஸோ டெஃபினட்டாக ஜோன் வந்து பிரேசிலியாவில் வரல ஸோ ஜோன் கொஞ்சம் பிரேசிலியாவில் இருக்குது அந்த ஹில் சைட் வந்து பிரேசிலியாவில் இருக்குது பட் ஆனால் இந்த இடத்துல இருந்தோம்னு வச்சிங்களேன் நம்ம வந்து அடுத்த ஜோன் வரப்போ தண்ணியை கடந்து அனுப்பிச்சு போகிற மாதிரி இருக்கும் டெஃபினட்டாக பெரிய பிரச்சனையாகும் பட் டீம் நம்பர் 9 வந்து பர்ஃபெக்டாக ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதை டிஜிபி பிஜி ஐஜிபிஎல் டீம் இருக்காங்களா பிஜிஎம் டீம் ஸோ அவங்க பர்ஃபெக்டாக அந்த போட் ஹவுஸில் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதனால் அந்த பக்கம் யாருமே உடம்பு விடுறதுக்குண்டான வாய்ப்புகள் இல்லை
ஸோ சோல் ஈட்டர்ஸ் யாரையோ ஹிட் பண்ணிட்டு பேக் அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ டிம்பர் டூ அசுரன் டீம் இருக்காங்க, அசுரன் டீம் மவுண்ட் வீல் அலைந்து இப்போ தான் கீழே இறங்குறாங்க. எத்தனை பேர்த்து லூட் இருக்குன்னு தெரியல. அசுரன் எம்எஸ்டி தான் நாக் பண்ணியிருந்தாங்க ஸ்டார்டிங்லேருந்து, ஒரு டீம் நாக் தெரியும். ஸோ டீம்பர் டென் நாலு பேர் வந்து டவரில் ஏறிட்டாங்க. டுவெல் பார்க்கலாம், நம்ம டீம்பர் சிக்ஸ் பார்க்கலாம். டெவலப்டு இஸ்போர்ட்ஸ் வந்து மேலே ஏறிட்டு ரோப்பை பிடிச்சி மேலே போயிட்டு இருக்காங்க. மவுண்ட் வீலாவோட ஹில் கிட்ட போயிட்டு இருக்காங்க. மேலேருந்து மேலே ஹிட் பண்ணுறாங்க டெவலப்டு இஸ்போர்ட்ஸ். ரெண்டு பேரும் ஹிட் பண்ணி எப்பயுமே அவங்க தனித்தனியாகவே இருக்காங்க பார்த்தீங்கன்னா. இப்போ கூட வந்து ஒருத்தர் வந்து தனியாக இப்போ சென்டர்லேயே வந்துட்டு இருக்காரு. ஸோ பேசியிருந்த அதே நேரத்தில் வந்து டீம்பர் டுவெல் கிட்ட ஒரு ஃபைவ் டீம் பேண்டாஸில் ஒருத்தர் நாக் பண்ணியிருக்காங்க. ஆப்போசிட்டில் வந்து எல்ஓசி வாரியர்ஸ் ரெண்டே ரெண்டு பேர். ஸோ டூ வர்சஸ் ஃபோர் தான் போயிட்டு ஒரு ஏட்ராப் வேறு போட்டிருக்காங்கப்பா. எல்ஓசி வாரியர்ஸ் ஏட்ராப் போட்டு அட்டாக் வேறு எடுத்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அட்டாக் எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் உள்ள விடாமல் இருக்கிறதுக்கு. ஸோ ஒரு கிரனேட் வேறு விட்டுருச்சு பார்த்தாரு டீம்பர் டுவெல். அதாவது நம்ம டீம் பேண்டாஸ் எல்ஓசி வாரியர்ஸ் கரண்ட்லி கில் லீடர் டைட்டில் ஹோல்ட் பண்ணுறாங்க. ஒரு எம் சவுண்ட் எனக்கு கிடச்சிச்சு அப்படின்னா நடந்திருக்கும். ஃப்ரீக்கு ஃப்ரீக்கு வந்து அந்த இதில் ஏட்ராப்பில் பார்த்தாரு, பட் அவருக்கு எதுவும் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஃபைட் போயிட்டு இருக்கு. அதே நேரத்தில் இங்கே ஒரு ஃபைட் போயிட்டு இருக்கு டீம்பர் ஃபைவுக்கும் இடையில. டீம்பர் ஃபைவ் பார்த்தீங்கன்னா வந்து என்பி பாய்சன். ஸோ என்பி பாய்சன் டீமுக்கும் ஆப்போசிட்டில் வந்து வேறு ஒரு டீம் இருக்குது. ரெண்டுத்துக்கும் இடையில வந்து ஃபைட் போயிட்டு இருக்கு. ஏங்கப்பா எவ்வளோ தூரத்தில் அடிச்சிட்டு இருக்காங்க இப்போ, ரொம்ப தூரத்துலேருந்து அடிச்சிட்டு இருக்காங்களே இப்போ. இங்க ஒரு ஷார்ட் ரேஞ்ச் போயிட்டு டீம் பேண்டஸ்கில் எல்ஓசி வாரியர்ஸ் எல்லாம் ஆல்ரெடி பார்த்தோம். அண்ட் ஒருத்தர் காப்பாற்ற டீம் மூணு பேர் நாக் பண்ணிருக்காங்க. ஸோ டீம் பேண்டஸ் ஸ்வஸ்திக்கு மட்டும் தான் மிச்சம் இருக்காங்க, பட் ட்ராடி வந்து ஹீல் பண்ணி எடுத்துருக்காங்க. ஓ மை காட், எல்ஓசி வாரியர்ஸ் ஆன் ஃபயர். ஸோ சீரியஸ்லி பார்த்தீங்கன்னா செம்ம கீஸ் இருக்கிற உள்ள ஒரு ஷார்ட் ரேஞ்ச் போயிட்டு ஒருத்தர் நாக் பண்ணிட்டார் ஆல்ரெடி. ஸோ கண்டிப்பாக வந்து இவரையும் எல்ஓசி வாரியர்ஸ் அவரோட ஃப்ரெண்ட் ஃப்ரீக்கையும் ரின்னு வந்து ஹீல் பண்ண வந்துட்டாரு. ரெண்டு ரெண்டு பேர் மட்டும் தான் மிச்சம் இருக்காங்க. ஸோ ஜாஸ் ஆல்ரெடி டவுன் ஆகி வெளியில் இருக்காரு, அவரை காப்பாற்றுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஓ மை காட், ஒரு எம் செவன்டி நைன் நினைக்கிறேன் பண்ணிருக்காங்க. ஓமே காட், ஒரே ஒருத்தர் அடிச்சிருக்காரு போல இருக்காங்க டீம்ல. சோலிட்டர்ஸ்ல சோலிட்டர்ஸ்ல மூணு பேர் தான் உள்ள வந்தாங்க. டாமினேட்டர்ஸ் டீம் வந்து டோட்டல் எலிமினேட் பண்ணிருக்காங்க. மேபி அவங்க பார்க்காத நேரத்தில் எலிமினேட் பண்ணாங்க. ஏன்னா எம் செவன்டி எடுத்து போட்டாங்களா என்னன்னு தெரியல. அண்ட் இன்னும் ஒரு ஏட்ராப் ஃபோர்த் ஏட்ராப். ஓகே அடிச்சுதான் ஃபோர்த் ஏட்ராப் வந்து பாத்தீங்கன்னா ஜோனுக்குள்ள இருக்கு. எம் செவன்டி நைன் இருக்குது, பட் யாருமே எடுக்க முடியாது ஏன்னா ஜோனுக்குள்ள தான் இருக்குது அது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா டிஜிபி ஆர்மியத்தில் ரெண்டு சோலோ சர்வைவர்ஸ், ரெண்டு சோலோ சர்வைவர்ஸ் வந்து தனித்தனியாக இருக்கிறாங்க. ஸோ டிஜிபி இவர் படுத்தே விட்டார். டீம்பர் எயிட்டில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டீம் ஹாக்ஸும் டிஜிபி ஆர்மியில் ஒரே ஒருத்தர் ரெண்டு பேர் பக்கத்தில் இருக்காங்க. அண்ட் பேசிட்டு அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே பக்கத்தில் டெவலப்டு இஸ்போர்ட்ஸ் கிட்ட ஒரு ஃபைட் போயிட்டு டீம்பர் சிக்ஸ் வந்து ஹிட் ஆகுறாங்க. ஸோ குவாரியில் ரெண்டு பேர் தனித்தனி இருந்தாங்க. உள்ள யார் ஃபஸ்ட்டு உள்ள மூவ் பண்ண போகிறாங்களோ அவங்களுக்கு அடி விழுவும் கண்டிப்பாக. மேபி ஃப்ரீக் வந்து வெயிட் பண்ணுவார்னு நினைக்கிறேன் டிஜிபியில். ஃப்ரீக் வெயிட் பண்ணுவாரான்னு தெரியல. அண்ட் அங்கே வேற ஒரு டீம் வந்து உள்ள வந்தாலும் அவங்களும் பார்த்தீங்கன்னா வந்து அங்கே ஒரு ஃபைட்டும் போயிட்டு இருக்குது. ஸோ ரெண்டு டியோ ரெண்டு பேருமே டியோ தான் இருக்காங்க போல இருக்கு. ஓ மை காட், ஒருத்தர் நாக் பண்ணிட்டாங்க, ஒருத்தர் நாக் பண்ணிட்டாங்க கிளாஷ் இவங்க ஹாக்ஸ் டீமில். ஸோ ஒரே ஒருத்தர் மட்டும் மிச்சம் இருக்காங்க. ரெண்டு ஆனால் ஹிட் நல்ல ஜோன் டேமேஜ் வெறித்தனமாக விழுந்துட்டு இருக்குது டெவலப்டு இஸ்போர்ட்ஸ்க்கு. டெவலப்டு இஸ்போர்ட்ஸ் உள்ள போவாங்களா கண்டிப்பாக இந்த கில் எடுத்துகிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உள்ள ஒருத்தருக்கு நாக் பண்ணிட்டு மேலே முன்னாடி ஒருத்தர் வேகமாக ஓடிட்டாரு. நம்ம பேசிட்டு அதே நேரத்தில் நம்ம ஐஜிபிஎல் டீம் கிட்டே ஃபைட் போயிட்டு இருக்கு. என்பி பாய்சன் வெர்சஸ் ஐஜிபிஎல், அதாவது பிஜிஎம் டீம் கிட்டே ஃபைட் போயிட்டு இருக்குது. ஸோ அங்கே டீம்பர் டென் டீம்பர் டென் பார்த்தீங்கன்னா வந்து சோலிடர்ஸ் டீம் தான் உள்ள வந்திருக்காங்க. ரெண்டு பேர் நாக்கு சோலிடர்ஸ் எலிமினேட் ஆகிட்டாங்க. சோலிடர்ஸை முடிச்சிட்டாங்க. டீம்பர் செவன் தான் அந்த கில் எடுத்திருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம டீம் மேகம், டீம் மேகம் இப்போ தான் வந்து அவங்களோட ஃபஸ்ட்டு கில் பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ரெண்டு கில் எடுத்திருக்காங்க இது வரைக்கும். போன மேட்ச் விட்டுட்டாங்க, டெஃபினட்டாக இந்த மேட்ச் ஒரு கம்பேக் இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம டீம் மேகத்துலேருந்து. அண்ட் டீம் ஹாக்ஸில் அலோன் ஹாக் மட்டும் தனியாக சர்வை பண்ணிட்டு இருக்கிற ஒரு க்ளூவால் போட்டு அப்படியே உள்ள உட்காந்துட்டாரு. அண்ட் அந்த சோலோ சர்வைவர்ஸ் என்ன ஆனாங்க அப்படின்னு தெரியல. நம்ம டிஜிபி ஆர்மி இருந்தாங்க, டிஜிபி ஆர்மி அண்ட் என்பி பாய்சனில் ஒருத்தாங்க காலி. தே காட் எலிமினேட்டட். ஸோ தே காட் எலிமினேட் டீம்பர் ஃபோர் காட் எலிமினேட்டட். அண்ட் டெவலப்டு இஸ்போர்ட்ஸ் அவங்களும் எலிமினேட் ஆயிருக்காங்க. மொத்தமாக ஏழு டீம் மட்டும் தான் மிச்சம் இருக்குது. ஸோ டுவெண்ட்டி ஒன் அலைவ். ஸோ நம்ம இருபத்தி ஒரு பேர் அலைவாக இருக்கிறாங்க. மேலே வந்து டெவலப்டி இவங்க டீம் மேகம். ஸோ அந்த ஹில்ல பிடிச்சிருந்தாங்க, அந்த ஹில்லு கிட்ட வந்துச்சு. பட் ஆனால் இப்போ உள்ள வந்தாகணும் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜோனுக்கு ஏன்னா ஜோன் ஓப்பன், யாருமே ஜோனுக்குள்ள இல்லை. ஜோன் வந்து செம்ம ஓப்பனு. டார்க் சோல்ஸில் நாலு பேர் இருக்காங்க. அந்த சைட்லேருந்து அடிக்கிறாங்க டார்க் சோல்ஸை. எந்த பக்கம் போக முடியும் தெரியல அவர். ஏன்னா சைட்லேருந்து அடிக்கிற வந்து டீம் மேகம் தான் அடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். டார்க் சோல்ஸு
நீங்க பாத்தீங்கன்னா வந்து அந்த பக்கம் வந்து டீம் டுவெல் இருக்கிறாங்க. ஸோ டுவெல் வேற யாருமே இல்லை. நம்ம டீம் பேண்டா. ஸோ டீம் பேண்டாக்கும் டார்க் சோல்ஸுக்கு மேடையில் தான் அந்த ஃபைட் போயிட்டு இருக்குது. ஸோ மூணு கில் டீம் பேண்டா இது வரைக்கும் எடுத்திருக்காங்க. டீம் பேண்டாஸ் மூணு கில். ஆப்போசிட்ல டீம் டூ வேற இருக்காங்க. அப்போ அசுரன் டீம் வேற இருக்காங்க. அசுரன் டீம்ல ஒரே ஒருத்தர் மட்டும் தான் மிச்சம் நினைக்கிறேன். ஒருத்தர் ரெண்டு பேர் நினைக்கிறேன். ஸோ ஒரு வீடு கூட இல்லை. ஒரு மேபி ஒரு மரம் ரெண்டு மரம் இருக்குது. ரெண்டு ட்ரீ இருக்குது. ஸோ அந்த மரத்தில் வந்து ரெண்டு பேர் கவர் எடுத்துக்கலாம். ஸோ மற்றபடி வேறு எதுவுமே பண்ண முடியாது. எல்லாருமே உள்ள வந்தாங்க. ஆனால் எல்லாருமே வெயிட் பண்ணுறாங்க. யாராவது ஃபஸ்ட்டு வந்தால் அடிக்கலாம் அப்படிங்கிறனால வெயிட் பண்ணிட்டு நினைக்கிறேன். ஓகே ஒரு வேறு லெவலில் போயிட்டு இருக்குது. நம்ம பிஜிஎம் டீம் தான் ஃபஸ்ட்டு உள்ள வர ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. உள்ள வராங்க. வேறு உள்ள வந்தால் அவனும் டார்க் சோல்ஸ் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்திங்களா சொன்னோன்னே. ஸோ யார் ஃபஸ்ட்டு வராங்கன்னு பார்த்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆ நல்ல ஹிட்டு இங்கே இங்கே ரெண்டு பக்கமும் நல்ல ஹிட்டு போயிட்டுருக்குது. ஸோ டீம் நயனுக்கும் இதுக்கு இடையில அண்ட் சதீஷ் சுத்திக்கிட்டு போறாரு. சுத்திட்டு போய் டீம் மேகத்துக்கிட்ட போயிருக்காரு. டீம் மேகம்ல அங்கே மூணு பேர் இருக்காங்க போல இருக்கு. அண்ட் டீம் நம்பர் டூ அவங்க ஒரு சோலோ ஃபைட் போயிட்டு இருக்குது. டீம் நம்பர் அசுரன் டீமுக்கும் டீம் நம்பர் எயிட்ல ஸ்டார்டிங்ல சர்வ் பண்ணிட்டு இருக்காரு. டீம் ஹாக்ஸுக்கும் அசுரன் வர்சஸ் டீம் ஹாக்ஸ். ஸோ ஹாக்ஸ்ல வந்து லைட்டா வந்து ஒரு ஜோன் டேமேஜ் வர வாங்கியிருக்காரு. செம்மையான சோலோ ஃபைட்டு. குளூவால் போட்டு உள்ள ஏறிட்டு இருக்காரு. இவர் தான் ஃபர்ஸ்ட் வர்றாரு. டீம் நம்பர் டுவெல்ல அங்கே வர நம்ம இவரு டீம் பேண்டாஸ்ல பிராடி மட்டும் தனியா இருக்காரு. மூணு சோலோஸ் சார் பக்கத்து பதில் இருக்காங்க. அண்ட் பிஜிஎம் டீம் வெறித்தனமாக இங்கே வந்துட்டு இருக்காங்க. ஓமே காட் டீம் மேகம் காட் எலிமினேட்டர். டீம் மேகம் வந்து எலிமினேட் ஆயிருக்காங்க. அவங்க வெளியில் போயிட்டாங்க மேட்ச் அவுட்டு. அண்ட் டீம் ஹாக்ஸும் எலிமினேட் ஆயிருக்காங்க. டீம் ஹாக்ஸ் எலிமினேட் ஆயிருக்காங்க. டார்க் சோல்ஸ் வந்து பக்கத்தில் வந்துட்டு இருக்காங்க. பிராடி முடிஞ்ச வரைக்கும் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க இவங்களோட பார்க்கலாம். பிஜிஎம் டீம் பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே தனித்தனியாக பிரிஞ்சு அடிச்சிட்டு இருக்காங்க. உங்களால் பார்க்க முடியும். ரெண்டு ஒருத்தர் இங்கே தனியாக இருக்காரு. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி அது ஹோல்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் பிராடி வெறித்தரமாக ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காரு பார்த்தீங்கன்னா. அப்படியே சுற்றிலும் குளுவால் போட்டு உட்காந்துருங்க. ரெண்டு பேர் நாக்கு. ஓ மை காட் டார்க் சோல்ஸ் காட் எலிமினேட்டர். ஒரு குக் பண்ண கிரனேட் வந்து விழுந்துருக்குது. ஸோ டார்க் சோல்ஸை காலி பண்ணியிருக்காங்க. டார்க் சோல்ஸ் காலி. ஓகே அது ஏசிட் வந்தால் வந்து அந்த டீம் எலிமினேட் ஆகுதுன்னு அர்த்தம் எனக்கு இன்னும் தெரியல. அதை பற்றி தெளிவாக ஃபுல்லாக ஏறிட்டாங்க ஒரே ஒருத்தர் மட்டும் தான் மிச்சம் இருக்காரு. ஸோ ஃப்ரீக் மட்டும் தான் மிச்சம் இருக்காரு. உள்ள ஏறிட்ட ஒன்றும் பண்ண முடியாது. எலிமினேட் ஆகலான்னு பார்க்குறாரு. எலிமினேட் ஆகிட்டாரு. இல்லைவா கில்லை எடுத்துட்டாங்க. ஸோ மேட்ச் முடிஞ்சது. ஸோ பிஜிஎம் டீம் தான் இந்த மேட்ச் பூய் அடிச்சிருக்காங்க. ஒரு வேற லெவலான பூயா வேற லெவலான ஸ்ட்ராட்டஜி அதை பார்த்தீங்கன்னா இல்லையா. ரெண்டு பேர் தனித்தனியாக இருந்தாங்க. ஸோ ஒருத்தர் இங்கே குளுவால் போட்டு தனியாக இன்னொருத்தர் இன்னொரு குளுவால் போட்டு அப்புறம் ரெண்டு பேர் தனியாக இருந்தாங்க. ஸோ செம்மையாக எல்லா ஆங்கிள்லேருந்தும் அடிச்சாங்க. வேற லெவலில் ஒரு ஆங்கிள்லேருந்து அடிச்சாங்க. ஸோ நல்லா யூஸ் பண்ணி பிஜிஎம் டீம் பூயா அடிச்சிருக்காங்க. செகண்ட் மேட்ச் ஃபர்ஸ்ட் மேட்ச் டாமினேட்டர் அடிச்சாங்க. ஆல்ரெடி பார்த்தா ஒரு 48 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. 14 கில்ஸ் எடுத்துருக்காங்க. வேற லெவல் பா.